हाय फ्रेंड्स, वेलकम टू निधन ब्रोस चैनल। इन्नैक्कु नम्म निधन ब्रोस चैनल ओरु इंट्रस्टिंग रेसिपी दान पार्क्क पोरोम। अदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णिक्कोंगा, बेल ऐकानै क्लिक पण्णिक्कोंगा। अप्पो दान नांगा पोर ओव्वोरु वीडियो उंगलोड फोन्ल नोटिफिकेशन काट्टुम। इन्न रेसिपी पार्क्क पोरोम अप्पडिना एलुम्बु सूप दान वंदु पार्क्क पोरोम। इन्नैक्कु தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து பேபிஸ்க்காக நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் சூப் செய்ய தேவையான பொருட்கள் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறது வந்து மட்டன். அது வந்து நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இது வந்து ஒரு பேஸ்ட்டு, இஞ்சி மிளகு சீரகம் மூணு வந்து நான் பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 தக்காளி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பட்டை, கடல் பாசி, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இது வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் கடல் பாசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், பொரியட்டும் நல்லா. பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, இப்போ நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மட்டன் வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப வந்து கறி இல்லாமல் எலும்பு மட்டும்தான் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். சளி இருக்கும்போது வந்து இந்த மட்டன் சூப் கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது. சளி வந்து சீக்கிரமே சரியாயிடும். குழந்தைங்களுக்கு வந்து காரம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மட்டன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போடலாம். ஜீரகம், மிளகு, இஞ்சி மூணும் வந்து நான் அரைச்சி வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதே இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி வந்து 1 ஸ்லைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மிளகு வந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். நான் வந்து அந்த அளவு வந்து உங்களுக்கு காட்டல, அதனால் வந்து நான் இதில் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் இந்த மட்டன் சூப்புக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நான் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு லைட்டாக அந்த மட்டன் வந்து கொஞ்சம் லைட்டாக வேகிற அந்த கொதி வந்து நமக்கு தெரியுது, லைட்டாக தண்ணி விடும். இந்த டைமில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ குக்கரை வந்து நம்ம மூட போகிறோம். சூப்புக்கு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் மூட போகிறோம். விசில் வந்து 4 அல்லனா 5 விசில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது எலும்புன்றதுனால அங்கங்கே வந்து அந்த பீசஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு நல்லாவே வெந்துடும். அதனால் 4 லிருந்து 5 விசில் வச்சுக்கோங்க போதும். நம்ம வந்து மிளகாய் தூள் அது மாதிரி எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணல. எல்லாமே வந்து
நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து தூள் எதுவுமே ஆட் பண்ணாமல் மிளகு சீரகம் அதில் இருக்க காரமே வந்து போதும். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எங்கள் குழந்தை வந்து ரொம்ப உரப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ஸே நீங்கள் வந்து போட்டு செஞ்சு கொடுங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 விசில் மட்டும்தான் வைக்க போகிறேன், வச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து சூப் வந்து நல்லாவே வந்து வந்திருக்கு, மட்டனும் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். எலும்பு சூப் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க. இது வந்து மூட்டு வலி, உடம்பு வலி, கை கால் வலி அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த நெஞ்சு சளி இருக்கப்போ இந்த சூப் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம சீரகம் மிளகு அது மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அது கண்டிப்பாக நெஞ்சு சளியை வந்து எடுத்துரும். ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.